கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான பொரியல் தான். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு இது வந்து 1/2 கிலோ, ரெண்டு சேர்ந்துமே 1/2 கிலோ தான். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டையும் ஒன்றா கலந்து. ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் 3, நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் அதிகமாக இல்லைனா கம்மியாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தேங்காய் துருவல் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் தேவை பொரியல் இப்போ ரெடி பண்ணலாம். காய் முன்னாடியே கழுவுனதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணணும். எப்போவுமே பீன்ஸ் கேரட் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். நான் கழுவிட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெயும் காஞ்சிருச்சு. அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை 3 சேர்த்துடலாம். அவ்வளோதான். வெங்காயத்தை ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்கக்கூடாது, இது வரைக்கும் போதும். அடுத்து காய் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பக்கலைன்னா கடைசியில் கூட சேர்த்துக்கலாம், கம்மியாக போட்டால் போதும். கொஞ்சம் மஞ்சள்தூள் இதை கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டாச்சு. இப்போ காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக இப்படி நம்ம கையில் தெளித்து விட்டால் போதும். அதிகமாக தண்ணி ஊற்றி காய் வந்து ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. ரொம்ப வெந்துச்சுன்னா பொரியல் வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு வேகிற மாதிரி வெந்தால் போதும். அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு, அதையும் கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கை எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கணும். தண்ணி ஓரளவுக்கு வத்திடுச்சு. இனி கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி, அதுவும் கொஞ்சம் வத்தட்டும். எந்த பொரியல் செஞ்சாலும் தண்ணி அதிகமாக ஊற்றி வேக வைக்கக்கூடாது, அப்புறம் அதோட டேஸ்ட்டே வேற மாதிரி மாறிடும், காயோட கலரும் மாறிடும். அதனால் கம்மியாகவே தண்ணி ஊற்றி 1/4 பதம் இல்லைன்னா 1/2 பதம் வெந்தால் போதும். பீன்ஸ் கேரட்டு முட்டைகோஸ் இந்த மாதிரி காயெல்லாம், பீட்ரூட்டு இதுவும் கூட தான் நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. அவ்வளோதான், தண்ணி நல்லா வட்டிடுச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்லேயே தேங்காயை கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான், பாருங்கள் பொரியல் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பச்சை சிகப்பு வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த பொரியல் வந்து எல்லா சாப்பாட்டுக்கும் சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொரியல் ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொரியல் பண்ணுறது. நீங்களும் இது போல் பொரியல் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.